வாட்டி உதைக்கும் கோடை வெயிலால் மக்கள் அவதி. வெப்பத்தை தணிக்க இளநீர் பழச்சாறு கடைகளில் தஞ்சம். பாலியல் விவகாரத்தில் விசாரணை குழுவை உயர்நீதிமன்றமே நியமிப்பது குறித்து விளக்கம் அளிக்க கலாக்ஷேத்ராவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலாக்ஷேத்ரா நடவடிக்கையில் மாணவிகள் திருப்தி அடையவில்லை என்று கருத்து. மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த தவறிவிட்டதாக கலாக்ஷேத்ரா மீது 7 மாணவிகள் வழக்கு. ஒன்றிய அரசு பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட 5 பொன் சிலைகளை ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள். செப்பேடுகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்பது குறித்தும் ஆய்வு. தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோயிலில் பக்தர்கள் தரிசன நேரம் 1 மணி நேரம் அதிகரிப்பு. சித்திரை முழு நிலவு திருவிழா தொடர்பான ஆலோசனைக்கு பின் தேனி இடுக்கி ஆட்சியர்கள் அறிவிப்பு. கர்நாடகாவின் கனகபுரா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் மாநில தலைவர் டி கே சிவகுமார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரம்மாண்ட ஊர்வலம். உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் 2300 கோடியில் புதிய காலணி உற்பத்தி ஆலை. முதலமைச்சர் முன்னிலையில் தைவான் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எடப்பாடி பழனிசாமி பேச்சை நேரலை செய்யாததை கண்டித்து பிற்பகல் அவை நடவடிக்கைகள் புறக்கணிப்பு. லண்டனில் ஜான் பென்னிக்விக் சிலை மூடப்பட்ட நிலையில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் சாமிநாதன் விளக்கம். கோபி அருகே காதல் திருமணம் செய்தவர்களை ஒதுக்கி வைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர். பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியரிடம் புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.